என்னை தேடி எனக்கு இளங்கோவடிகள் விருது கொடுத்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான். அவர் தான் என்னை காப்பாற்றினார். மேடையில் அத்தனை பேர் இருக்கிற பொழுது அவர் பேசுகிற பொழுது சொன்னார், ஒரு காப்பியத்தை ஐயாவிடம் கேட்டால் அந்த காப்பியத்தை சொல்லி முடிப்பார், உடன் அடுத்த காப்பியத்தை கேட்டால் அதையும் அப்படியே சொல்லி முடிப்பார். அவருக்கு எத்தனை காப்பியம் தெரியும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், இவர் நல்லவர் வல்லவர் என்று தெரியும் என்று சொல்லி விருது பெற்றவர்களெல்லாம் படம் எடுப்பதற்கு நின்ற பொழுது நான் விளையாட்டாக அவர் பின்னாலே நின்றவன் சொன்னேன், நாங்கள் பின்னாலே நிற்கிறேன், முன்னாலே வாருங்கள் என்று என் கையையும் பிடித்து என்னை பக்கத்தில் உட்கார்த்தி வைத்து என் கையை எடுத்து அவர் கைக்குள் வைத்து கொண்டார். உங்கள் ஏன் கைக்குள் இருக்கிறது என்றார். நான் மொத்தமாக இந்தியாவிலேயே கை உங்கள் கைக்குள்ளே தானே இருக்கிறது, நான் மட்டும் இல்லையே என்று சொன்னேன். உடனே சிரித்தார், எப்படி உங்களுக்கு எப்படி உடனே நகைச்சுவை வருகிறது என்றார். ஆகவே அந்த ஸ்டாலின் என்கிற அந்த நல்ல மனிதர் யார் எங்கே பூத்த மலர் என்கிற எண்ணமே இல்லாமல் என்னை அழைத்து பாராட்டி இந்த தங்கப்பதக்கம் தந்தார். திருநெல்வேலியிலே என் மாப்பிளை சிவகாமி ஜென்னருடைய சின்ன மருமகன் ஆறுமுகம் இந்த தங்கப்பதக்கத்தை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது மாமா, நான் ரெண்டு பொருளே ஒரு சங்கிலியும் தருவேன், கார் கழுத்திலே போட்டு விட்டு போட்டு விட்டார். மாண்புமிகு தமிழக முதல்வர் புத்தகங்களை எல்லாம் ஒரே இடத்தில் கொண்டு புத்தக பூங்காவாக கொண்டு வருகிறேன் என்று அறிவித்தார் சென்னை புத்தக திருவிழாவில். அவர் எனக்கு அன்போடு வாசித்தளித்த அந்த மடலை உங்கள் பேர் சொல்லுங்கள், செல்வன் வாசிக்கிறார். அவர் வட்டாட்சியர் தான். அனைவருக்கும் வணக்கம். இளங்கோவடிகள் விருது 2021 விருதாளர் திரு நெல்லை கண்ணன் அவர்கள். திரு நெல்லை கண்ணன் அவர் இந்த புத்தக விழாவை புத்தக கண்காட்சி என்று போட்டிருந்தார்கள், அதை முதலிலே மறுத்தளித்தவன் நான் தான். புத்தக கண்காட்சின்னா பார்த்துட்டு போயிடுவானான்னு கேட்டேன். கண்காட்சினா பார்ப்பான் போயிடுவான் அவ்வளோதானே, அது கண்காட்சி. புத்தகத்தை வந்து திருவிழான்னு அப்போமே அந்த புத்தகம் என்பதே வடமொழி, படைப்பாளிகளின் சங்கமும் போடுங்க, படைப்பாளி படைத்து தருகிறான், நீங்கள் அதை படைத்து புத்தகமாக தருகிறீர்கள் போடுங்கள் என்று சொன்னேன். நேற்றும் கூட முதல்வருக்கு அதை எழுதியிருக்கிறது. அது மட்டுமல்ல, முதல்வர் யாரிடம் சொல்லும் பொழுதும் தனக்கு இந்த சால்வையெல்லாம் அணிவிக்காதீர்கள், புத்தகங்களை பரிசளிங்கள். இப்போ உங்கள்கிட்டையும் கேட்குறேன், நீங்கள் எத்தனை பேர் உள்ளே போகிறீங்க புத்தகம் வாங்குறீங்கிறதெல்லாம் நான் கண்காணிப்பதல்ல, ஆனால் புத்தகம் வாங்கணும், வாங்கினா படிக்கணும், படித்தா எது தேவையோ அதை படிக்கணும். கேட்டலா உள்ளே போனால் எல்லாம் இருக்கு, ஏணி சாஸ்திரம், பள்ளி சாஸ்திரம், அதெல்லாம் என்ன சாஸ்திரம்னே நமக்கு தெரியல. அதெல்லாம் அதையும் அந்த புத்தகம் எழுதுறதுக்கும் ஆள் இருக்கான். புரட்சிகரமான புத்தகங்கள் எழுதுகிற இளைஞர்களும் இருக்கிறார்கள், இதை எழுதுகிறவர்களும் இருக்கிறார்கள். நாம் என்ன செய்வது, பார்த்து வாங்கணும். முதல்ல குழந்தைகளுக்கு நல்ல புத்தகங்கள் இருக்கின்றனவா என்று பார்க்க. நான் இந்த புத்தகத்திலே முதலே குறிப்பிட விரும்புவது, இந்த பள்ளிக்கூடத்திற்கு இந்த 4 வயது 3 வயது குழந்தைகளை அனுப்புகிறார்களே தாய்மார்கள், அவர்களெல்லாம் ஒரு 20 வருஷம் சிறையில் வைத்து விடலாம், தப்பே கிடையாது. அதை விட தான் தான் பெரிய கெட்டிக்காரன்னு காட்டிக்கணும்னு ஆன்லைனில் நிறைய இது அனுப்புகிறா பார்த்தீங்களா, டீச்சர் அவளை வச்சிருக்கவே கூடாது. என் பேத்தியா என்னடா எழுதிட்டுருக்கேங்கிறேன், சாயங்காலம் 4 மணிக்கு பார்க்க எழுதிட்டுருக்கா, 5 மணிக்கு பார்க்க எழுதிட்டுருக்கா, 6 மணிக்கு பார்க்க எழுதிட்டுருக்கா, 2ஆம் கிளாஸாக படிக்க என்னெல்லாம் எழுதிட்டுருக்கேன், ஆன்லைனில் நிறைய ஹோம் ஒர்க் கொடுத்துட்டாங்க. அந்த பிள்ளைய எதுக்கு அனுப்பணும் பள்ளிக்கூடத்துக்கு? உலகத்தில் எந்த நாட்டிலையும் 6 வயசுக்கு முன்னாலே பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது இல்லை நம்ம நாட்டை தவிர. இல்லை நம்ம நாட்டில் வயிற்றில் இருக்கும்போதே இடம் வேற தேடுதல் அவ்வளோ பள்ளிக்கூடத்தில், நைட்டு அப்பனும் அம்மையுமா மாறி மாறி அதில் உட்காந்துருக்காங்க வெயிட்டிங் லிஸ்டில் போகிற போய் பிள்ளைகள் படிக்கும். ஒரே ஒரு சூது சொல்லி தட்டுமா அவங்ககிட்ட, படின்னே சொல்லாதீங்க படிக்கும். எந்த பிள்ளையாவது லீவு நாள்னு வைங்க, காலையில் எந்திரிச்சிருந்தது அது 6 மணிக்கு எந்திரிச்சது, அது எழுந்த என்ன தாத்தா தூக்கிட்டு இருக்காங்க, ஸ்கூல் இருக்குன்னா 8 மணிக்கு வர
அம்மா காரி போய் கெஞ்சி, தாத்தா பாட்டி போய் கெஞ்சி, தாத்தா போய் கெஞ்சி தான் இருந்திருக்கு. அதுக்கு தெரியுது ஸ்கூலுங்கிறது ஒரு கொடுங்கோன்மை சிறை, இதுக்கு நம்ம போகக்கூடாது. முதல்ல குழந்தைகளை வளர்த்தல ஆரம்பிங்க. நீங்கள் அன்பாக பேசுங்கள், அதுக்கிட்ட டேடி மம்மி. மம்மின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பதப்படுத்தப்பட்ட சடலம்னு அர்த்தம். இதுக்கு தான் புருஷன் போகிறா பிள்ளைகளை கூட்டம் அம்மா மம்மின்னு கூப்பிடுங்க. பிணத்தோடு வாழ்ந்துட்டுருக்கேன் அந்த நாய் சொல்கிறதுக்கு, மம்மி டேடி கிராண்ட் பா எல்லாம் அப்பான்னு சொல்லலாம். அப்பாவோட பிறந்தவன் சித்தப்பன், அப்பாவோட பிறந்த மூத்தவன் பெரியப்பன், எத்தனை இருக்கு? இதுதான் அந்த இதை பெரிய பெரிய. இல்லை இன்னொரு விஷயம் சொல்ல நிறைய சொல்லுவாங்க, சுப்ரியா என்ற குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் வந்து கூட்டி கொண்டு போகணும்னா கூட்டிட்டு பெத்த தாய் தப்பன் பத்திரமா பிள்ளையை கூட்டு வரண்டாமா? தொலைச்சா இன்னொன்று பெற்றுக்கலாங்கிற தைரியம் தானே பிள்ளை அல்லவா? ஸ்டாலின் 24 வந்து கூட்டி கொண்டு போகணும்னா அவளை என்ன கொண்டான்னா அவளை எப்படி அம்மை எட்டி பிள்ளைய நீ தானே கூட்டு வந்திருக்க? அது 4 பிள்ளை எங்கேயும் போயிடும். இன்னொன்று வெளியே கூட்டு வந்தால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த குழந்தைகளை வீட்டை விட்டு வெளியே எங்கேயா கூட்டி போட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கூட்டு போங்கய்யா. கடலை பார்த்தா ஆடும் மலை போகும். இவன் எதுக்கு பயப்படுவான்னா அது கடலுக்கு போச்சுன்னு வைங்க, கடலில் ஏப்பா அலை திரும்ப திரும்ப வருதுன்னு கேட்கு. இந்த நாய்க்கு பதில் தெரியாது. இந்த ரெண்டு நாய்க்கும் அம்மைக்கும் தெரியாது, அப்பனுக்கும் தெரியாது, கூட்டு போக மாட்டேங்க. குழந்தை சும்மா இருக்கா, எப்பா திரும்ப ஏன் வந்தால கடலுக்குள்ளே போயிடுது. உங்கள் அம்மையை மாதிரியே பேசுகிற ராஸ்கல் ஒன்னெல்லாம் வெளியே கூட்டு வரக்கூடாங்க. அவள் அம்மையை மாதிரியா? அவள் தனியாக வேலை பார்த்தா அம்மையை மாறினா அவள் பதிலுக்கு அப்பனை மாறிங்க. நான் தாத்தாவை பேத்தி பேரனோட வாழ்கிறேன், அங்கே பண்ணுற கஷ்டத்தை பார்த்தா சீக்கிரம் போயிடணும்னு தோணுது. இன்றைக்கி ஏதோ ஓமம் இருக்குங்க, இன்றைக்கி ஏதோ ஓமம் இருக்கான். பேரனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் என் கேரக்டர், அவன்கிட்ட சொல்லிடுவேன். ரொம்ப பிரச்சனை பண்ணால் அன்றைக்கி நோ பள்ளிக்கணும், படுத்துக்க எந்திரிக்காத. இப்போ நான் என்ன படித்தேன், மந்திரமூர்த்தி ஸ்கூல் இருக்குது திருநெல்வேலியில், அப்பா தான் பெரிய ஸ்கூல், அதில் படித்தேன். எங்கள் அக்காவோட 3 இப்போ மற்றவங்கள அனுப்பாதங்கிறோம், 3 எங்கள் அக்கா கூட பள்ளிடம் போயிட்டேன். அதனால எஸ்எல்சி எழுதும்போது வயதுக்கு கீழே வந்துட்டு ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் கொடுத்து எஸ்எல்சி பாஸ் பண்ணேன். அப்போ பாஸ்கர்னு எனக்கு ஒரு தமிழாசிரியர் இருந்தாங்க. நான் இன்றைக்கி இத்தனை தமிழ் பாடலை நினைவில் வச்சுருக்கேன்னு அவங்க காரணம். இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி பிடிச்சி இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்காங்க, 98 போய் நான் போய் பார்த்தேன். அவங்க அந்த பரிய பேல, ஏய் கிருஷ்ணா எப்படா கண்டுபிடிச்ச என்ன? இல்லையா அவங்கள எப்படியா பார்க்கணும்னு நினச்சேன் வந்தேன்னு. அவளுக்கு அந்த ரத்த அழுத்த மருந்து, அந்த மருந்து, இந்த மருந்துலாம் சில நாகரிகங்கள் நம்ம பழகலை. வெள்ளைக்காரன்ட்ட இருந்து பேண்ட்டு போட படித்தோம் இல்லையா, வெள்ளைக்காரன்ட்டு இருந்து கோட்டு போடுறோம். வெள்ளைக்காரன் ஒரு வீட்டுக்குள்ளே வர்றதுக்குனா நான் உள்ளே வரலாமான்னு கேட்டு வருவான், படிச்சிருக்கியா? நேராக 10 வீட்டுக்குள்ளே வரான். திருச்செந்தூருக்கு வந்தாங்கச்சு, அப்படியே உங்களையும் பார்த்து போகிறேன் ஒன்று சொன்னேன். நல்லா இருக்கேன்ல, 80 இல்லை 2 இருக்கு, ஓடிடுறேன்னாச்சு. இது திருநெல்வேலியில் இருக்கதே அதுக்கு தான். வாசலில் நின்று அண்ணாச்சி நல்லா இருக்கேன்ல, ஆமாம் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கியே, சாப்பிட்டேலாச்சு சாப்பி செமிக்கலா? ஆமாம் செமிக்கி. அப்புறம் எதுக்கு எச்சரிக்கையா இருக்கீங்க? ஹார்ட் அட்டாக் டகார்னு வந்துடும்பான் போகும்போது. இந்த ஊர் தான் அது, இந்த ஊரில் தான் கடவுளையும் ஒன்று போல் வணங்குவான், பெருமாளையும் வணங்குவான். நமக்கு என்ன மகிழ்ச்சின்னா, எனக்கு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு இருக்கார்ல, எவ்வளோ உயர்வாளர், அங்கே மாநகராட்சியிலையும் ஆணையாளர் விஷ்ணு தான் பெயர். ரொம்ப பண்பானவர், உயர்ந்த சிந்தனையாளர், எல்லாத்தையும் பழகிறதில் தன்மை. இந்த ஒரு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர்னா தோரணை பண்ணுவாங்களே, அதெல்லாம் கிடையாது. இந்த வட்டாட்சியர் இருக்காங்கல்ல சென்னையில், என்ன ஆச்சரியம்னாயா, நான் விமானத்தில் போய் இறங்குறேன், தமிழக வளர்ச்சித்துறை, தமிழ்ன வளர்ச்சித்துறையிலிருந்து அதிகாரிகள், 6 அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏர்போர்ட்டில் இருந்தாங்க, கூட்டி கொண்டு மெயின் கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சுட்டு என்னை சுற்றி எப்போதும் அதிகாரிகள், அவ்வளோ அன்பா. அப்புறம் போனதுக்கப்புறம் தான் தெரியுது தங்கம் தென்னரசு என்கிட்ட ரொம்ப பெரியமாக இருப்பார், ரொம்ப நல்ல பிள்ளை அவர். அவங்க ரெண்டு பேரும் காட்டின அன்பு இருக்குல்ல, எனக்கு அந்த விருதுல
நிகழ்ந்து போனேன். ஒரு வயசுக்கு மேலே அழுக வந்துடும், அது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு 60-70 வயசு தாண்டினா தானாக அழுக வந்துடும். அப்போது அவர் முதல்வர் என் கையை பிடிச்சார், இனிமேல் வாழ்க்கையில் அழவே கூடாது, எதுக்குன்னு என் நெஞ்சுக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் அழக்கணும், நீங்கள் அழ மாட்டீங்க, நான் உங்களை அழ விட மாட்டேன்னார். எவ்வளோ அன்பு, அந்த அன்பும் பாசமும் எனக்கு. இன்னொன்று பாருங்கள், நல்லதை பூரா முயன்று செய்யணும் பார்க்குறாரு. இப்படியே நல்லதே செய்யணும், தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு முதல்வர் முயற்சி பண்ணுறாருனா அது எவ்வளோ பெரிய உண்மை அது. இன்னொன்று கேட்குறவங்க எல்லாத்தையும், எல்லோரும் மேடையில் பேசிடலான்னு நினைப்பாங்க. 10 திருக்குறளுக்கு மேலே தெரியாமல் திருவள்ளுவர் மன்றத்தில் 50 வருஷமாக பேசுகிறான். மொத்த திருக்குறளே 10 தான் தெரியும். அவர் தான் திருவள்ளுவர் மன்றத்தில் எல்லாத்துக்கும் தலைமை வேறு வாங்குகிறான். ஏன்னா என் மேலே எதுக்கு போக வருது இவங்களுக்கு, நாங்கள் போனால் கேட்டுருவேன், ஐயா இன்னொரு திருக்குறள் சொல்லேன்பான். அவன் அப்படியே என்னைய பார்ப்பான். திருக்குறள் இன்னொன்று, ஏய் அதைத்தான் நான் தான் சொன்னேன், அதான் திரும்ப சொல்கிறேன் சொல்லுன்னா. திருக்குறள் கூட ஒரு 100 திருக்குறள் படிக்க முடியாமல் படித்து தெரிஞ்சுக்கிடாமல் மேடைக்கு எப்படி வர்றேன்? தவிர திரு தமிழ்ஞான தந்தை குன்றக்குடி அடிகளார் தெய்வ சிகாமணி தேசிகர் இருந்தார், அவர் சொல்வார், எனக்கு பின்னால் பட்டிமன்றம் நல்ல கருத்துக்களோடு நடக்கும் என்றால் என் பிள்ளையாக நான் கருதுகிற நெல்லைக்கண்ணன் மட்டுமே அதை நடத்துவான், இவன் குப்பைக்கெல்லாம் போக மாட்டாங்க. அவர் எவ்வளோ பெரிய மேதை, ஒரு மேடையில் சொன்னார் ஒரு சின்ன செய்தி, எப்படி சொல்லார் பாரு, கோயிலில் சுண்டல் கொடுத்துட்டு வருவான், கியூ நிற்கும், ஒரு லெவலுக்கு மேலே நம்பிக்கை போய் சுண்டல் சட்டியெல்லாம் பிடிங்கிடுவானுவா, அப்படி தாண்டா உலகம் இருக்குன்னார். பசி பசி, நம்ம வர வருமோ வராதோன்னு அவனுக்கு சந்தேகம் வந்துட்டுனா கலகம் வந்துடும், இல்லாமல் பாருங்க. நிறைய அவற்றிலிருந்து செய்திகள், ஒரு தடவை உலக மக்கள் தொகை நிம்மதியாக இருக்க தேவை காந்தியமா குரளியமா மார்க்சியமான தலைப்பு. காந்தி அணிக்கு நான் தலைவர், எனக்கு கீழே பேசினது தீக்கதிர் ஆசிரியர் மாயாண்டி பாரதி என்கிற மிகப்பெரிய மார்க்சிஸ்ட். குரளியமால விடுதலை விரும்பி என்னனும் பழக்கற்பியார். மார்க்சியத்தில் தாப்பாண்டியனும் திருப்பூர் சுப்பராயன், உங்களுக்கு தெரியும். தாப்பா வர்றாரு கம்யூனிஸ்ட் கட்சி போகிறோம் அவரே கைதட்டு, விடுதலை உரிமை வந்தால் திமுக போகிறோம் அவர் கைதட்டு. நான் இருந்த கட்சியில் கைதட்ட ஆள் கிடையாது, சங்கரபாண்டி வந்திருக்கான் அன்னைக்கு அதை வச்சுக்கிடுங்க. காங்கிரஸில் எவன் கைதட்டுவான், ஒன்றும் இல்லைன்னா அவர் தலைப்பு உட்காந்து. அப்போ நான் அடிகளார் விளையாட்டா என்கிட்ட கேட்டார், இவங்க எல்லாருக்கும் கைதட்டினாங்க, என்ன கைதட்டில் பார்த்தேடான்னு, உங்களுக்கு ஆள் இல்லைன்னாரு. கேட்டீங்களா, எவனை பார்த்து பயப்படணும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இந்த நாட்டில். கேட்டீங்களா, அது வேறு நாட்டு இல்லாமல் வீணாக போயிட்டு. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, எத்தனை பேர் புத்தகம் வாங்கினீங்கன்னு யோசிக்கும். புத்தகங்கள் விலை ரொம்ப இல்லை, காகித விலையெல்லாம் ஏறுறதுனால புத்தகங்கள் விலை ஏறுது. எழுத்தாளனுக்காக ஒரு காலம் ஏறுறதில்லை, எழுதினவனுக்காக எந்த புத்தகத்தையும் விலை ஏற்றவே மாட்டாங்க, முடிஞ்சால் அவனை சோழியை முடிச்சுடுவாங்க. அவன் அப்புறம் ரொம்ப, இப்போ என்கிட்ட வந்து ஒரு பையன் கேட்குறான், என்கிட்ட அவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம், என்னன்னு, முருகனை பற்றி எழுதியிருக்கீங்களா? எழுதியிருக்கப்பா. அப்போ ஒன்று ஒன்றா கேட்டான், அது என்னது இது என்னது என்னது. அப்போ நான் ஒரு செய்தி சொன்னேன், கண்ணகியே கூப்பிட்டுருக்கேன், எதுக்குன்னு, வா மீத முலை ஏறின்னு, தீமைகள் ஒழிக்க அரங்கேடு உரை தடுக்க வா, மீதம் இருக்கிற முலையை ஏறின்னு கூட்டணும். அதை கேட்டாங்க, எப்படி தோணுச்சு, எனக்கு தோணுச்சு, எனக்கு ஏன் இளங்கோடிகள் விருது ஏன் கொடுத்தார் முதல்வர்னு யோசித்தேன். வெளிநாட்டில் உட்காந்தான்னா எந்திரிக்க மாட்டோம், இங்கே அடிக்கடி எழுந்திரிச்சு அதை சரி பார்த்து இதை சரி பார்த்து. நீங்கள் திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் கொங்கலார் குளிர் வெறிச்சனி போல் வங்கன் உலக அளித்தான் இழங்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும், அது கேரள வளநாட்டுக்கு போகும்போது மாமலை போற்றுவோம். எனக்கு ஏன் இளங்கோடிகள் மேலே ரொம்ப அன்புன்னா,
அவனும் அண்ணன் இருக்காங்க அந்த அந்த ராஜ்யாங்கத்தில். பார்க்க போன ஒரு நிமித்திகன் ஜோதிடன் சொல்கிறான், இந்த சின்ன பையன்தான் அலசாடுவான், பெரியவன் ஆளமாட்டான், இவன் அங்கேயே துறவியாக மாறிடான். துறவியாக மாறினது மட்டும் இல்லை, சமண சமயத்தில் சில கொடுமைகள் உண்டு. பெண்கள் வந்து இறந்து ஆண்களாக பிறந்தால்தான் அவங்கள சொர்க்கத்துக்கு போக முடியுமா. இவன் என்ன பண்ணால், ஒரு பெண்ணை உயிரோட உடம்போடு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சாங்க கண்ணகி. மத மறுப்பு, எட்ட மூடநம்பிக்கை மறுப்பு, அது மட்டும் இல்லை, ஒரு பெண் தனியாக போக முடியாதுன்னு வச்சிருந்த காலத்தில் ஒரு பெண் தனியாக போக முடியாது, என்ன வேணாலும் பண்ண முடியும்னு எடுத்து சொல்லுகிற பாங்கு அதான். அதே மாதிரி இன்னொரு விஷயம், விலை மாதிரிகளாக பெண்களை ஒரு ஜாதியையே உருவாக்கி வச்சிருந்தார். அதில் பிறந்தவளும் கற்பக்கரிசாக இருந்தாள் என்று நிரூபித்தான். யார? மாதவி. இதை கண்ணதாசன் படிக்கிறார். அப்போ கண்ணதாசன் எழுதுகிறார், காவிரியாள் ஓடி கலக்கும் புகார்பதியில் தேவையரை கைவிட்டு தீங்க நீ பின் போன கோவலனை பாடும் குட்டுவன் கிழங்கோவின் காவியத்தை கண்டேன் கலகிரிட்டேன். பாவி மகன் போதவிழ்ந்த மின்னாள் பொற்பனையம்மா வேட்டு கலந்து வேட்கை தணிந்தவுடன் பாட்டை பொருளாக்கி பையன் நழுவியவன் கூடல் நகரில் கொலை உண்ட செய்தியையும் போதை வணிக மகன் கொழுத்தேர்ந்த செய்தியையும் மாட மதுரை மலைவாயில் தீ போல வாடி வதங்கியது வாயார கூறுகின்றான். ஆழர் கணிகை அன்பின் கருப்பொருளை பாடும் கனியமுதம் பட்டதுயர் கூறாமல் கண்ணகியை பாடும் கவியும் கவியாமோ. என்ன கவி இந்த இளங்கோ உரைத்த கவிங்கார் கண்ணதாசன். அவர் என்ன சொல்லாரு, இட்டார்க்கும் தொட்டார்க்கும் பட்டாடை மாற்றி பள்ளி கழுத்தேகம் குலத்திடை பிறந்தவள் நர் குலவிளக்காய் திகழ்வுதான் வண்ண மணிவிளக்கே மாறா பெருந்து. நீ கெடுத்தாய் நின்னை நினைக்க அவனா மனவாளனுகார் கோவனை ஊர் பூரா பொம்பளை பின்னால் சுற்றி தெரிஞ்சவை அவன் அவன் பின்னால் ஏன்டா போனான்னு கேட்கார் மாதவி. 90 வரியில் சிலப்பதிகாரத்தை தான் கண்ணதாசன் முடிச்சிருவார். இப்போ கண்ணதாசன் எத்தனை பேர் நினைச்சோம், மாங்கனி ஆட்டனத்தி ஆதிமந்தி எத்தனை காவியம் வந்தால் எழுதிக்கா தெரியுமா, கவிதையில் யார் முடியும். நாங்கள்லாம் அவர் பின்னாலே அலைஞ்சோம், கண்ணதாசன் பின்னாலே மயக்கமா தயக்கமா எத்தனை பேரை வாழ வச்சுருக்கேன் அந்த பாட்டு. இப்போ பாட்டு பூரா சத்தமாக தானே இருக்கு, என்னெல்லாம் பாடுதா என்ன இசை. இளையராஜாவை எப்படியாவது வெளியே தள்ளினுடனே ஒரு முயற்சி நடந்துட்டுருக்கு, மறந்துடக்கூடாது. நீங்கள்லாம் ஜிவி வெங்கடேஷ் ஆமாம் பிரகாஷ் இமாமன்னு ஒரு செட்டை வச்சுருக்கான், இந்த ஆள் அதை கண்டுக்கிட மாட்டேங்கார். இவற்றை நம்ம எவ்வளோ சொல்லியாச்சு, இப்போந்தான் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் திருமாவளம் போய் ஒரு துண்டு அணிவிக்கே இடம் தந்தார் அவர். திருமா பா, நான் திருமாட்ட சண்டை பண்ண போய் பாருங்க தம்பி என்ன இல்லையா அவர் பார்க்க, நீங்கள் போங்க, நீங்கள் போனால் சரியா போனாரா. இன்றைக்கு வர இளையராஜாவுடைய சிம்பனி அடிக்க உலகத்தில் இசையமைப்பாளர் இல்லை. இன்றைக்கு லண்டனில் ஒரு நாள் முழுவதும் இளையராஜா இசையை இசையமைக்கிற குழுக்கள் இருக்கு. இங்கே பிறந்தவன் தான். கொழும்புல வந்து கம்பன் கழகத்தில் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ யாமறிந்த புலவரிலே கம்பனை போர் இழங்க வெவ்வேறு பூமி தண்ணி யாங்கடமே கண்டவர் ஒரு மாணவர் எழுந்திருச்சார். ஐயா நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் திருவள்ளுவர் தான் முதல்ல சொல்கிறீங்க, ஆனால் ஞான தந்தைன்னு சொல்கிற பாரதி கம்பனை முதல்ல சொல்லி திருவள்ளுவரை ரெண்டாவது சொல்கிறாரு. அப்போ நான் சொன்னேன் நல்லா பாருன்னு, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் ஐயாரபதி வந்தோர் ரெண்டுலேயும் என்ன சொல்கிறான்னா, வள்ளுவர் கம்பன் ஒரு தட்டு இளங்கோ ஒரு தட்டு நடுவில் இருக்க நடுநிலை முள்ளு தாண்டா வள்ளுவங்களுக்கு தான் வள்ளுவரை நடுவில் வச்சான்னு எழுதணும். இங்கே எழுதுனாங்க எல்லா பத்திரிகையும் உடனுக்குடன் பதில் தருகிறார். எப்படி தெரியவில்லைன்னா படிக்கணும். கேள்விக்கு பதில் தெரியாமல் பட்டிமன்றத்தில் வந்து நின்னா ஒரு மேடையில் சென்னையில் கம்பன் கழகத்தில் ஒரு நண்பர்கிட்ட கேட்குறேன், ராமன் போனான்னு சொல்கிறீங்க அந்த கவிதையை சொல்லுங்கன்னா உங்களுக்கு தெரியாத அது ஒரு சாமர்த்தியம் என்கிட்ட உங்களுக்கு தெரியாத அதன் நடுவர்களே தெரியாத அதான் கேட்கிறேன். கம்பன் பேசுகிறியா, கம்பன் படிச்சுட்டு வா, நாலடியார் பேச நாலடியார் படிச்சுக்கிட்டு வா, குரலாக படி, குரலில் இல்லாதது என்ன. ரெண்டு ரெண்டு இளம் காதலருக்கு திருமணம் ஆகிடு, நல்ல நல்ல இரவெல்லாம் அன்பாக இருந்து இன்பம் துய்த்து மயங்கி தூங்குறாங்க, தூங்குறாங்க வேறு மயங்கி தூங்குறது வேறு. மயங்கி தூங்கிட்டு அவளுக்கு மாமியார் சொல்லி கொடுத்துப்பார்ல, காலையில் எழுந்திரிச்சு குளித்து தலையெல்லாம் சீவி பொட்டெல்லாம் வச்சுட்டு போய் வீட்டுக்காரனுக்கு பாலோ காப்பியோ கொடுங்க,
இந்த பிள்ளை அப்படிலாம் பண்ணிட்டு போய் நிற்கி. அவன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் வந்து கொடுங்க, இவளுக்கு தெரியுது அவன் என் பக்கத்தில் வாங்கான்னு, அதெல்லாம் எனக்கு தெரியும், மேஜையில் வச்சுருக்கேன், கொடிங்க பக்கத்தில் வா அப்படிங்கிறான். இவன் பக்கத்தில் போனால் அப்புறம் ஏதோ நடந்து ரெண்டு பேரும் திரும்ப மயங்கி தூங்கினார். இதை வள்ளுவன் சொல்கிறான், தாமிழ்வார் மென்தோள் துயிலி நினைதுகள் தாமரை கண்ணான்னு உலர். முதல் நாள் இவன் கரியமாணிக்க பெருமாள் கோயிலில் சொற்பொழிவு கேட்க போயிருக்கான். அந்த அங்கே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சொர்க்கந்தான் பெருசு வைகுந்தந்தான் பெருசுலாம் சொல்லியிருக்காரு. மறுநாள் இந்த பிள்ளையோட ரொம்ப அன்பாக தின்பெல்லாம் துச்சோடனே சொல் சிரிக்கான். ஓ சொல்ல நான் வரமாட்டேன்னு எடுத்து கொஞ்சிட்டு இப்போ சிரிக்கிறீங்களேன்னு, அதுக்கு சிரிக்கலடி, நேற்று கோயில் ஒரு பெரியவர் சொன்னார் வைகுந்தம் கைலாசம்லாம் எங்கேயோ இருக்குன்னு, இதை வாடி வைகுந்தம் கைலாசம் பெருசாக இருக்க போதுங்க. அந்த தாமிழ்வார் மென்தோள் துயிலி நினைதுகள் தாமரை கண்ணான் உலகு. உடனே வள்ளுவரை இப்போ எப்படி போடுவோம் தெரியுமா, செக் சாமியார் வள்ளுவர்னு போட்டுருவோம், செக்ஸை பாட்டிட்டார். இதில் அவர் 250 பாட்டு குரலில் காமத்து பால் வச்சுருக்காரு. காமத்து பால்னா சரியான வார்த்தை, அதை போய் இன்பத்து பாலுங்கானு. காமம் இல்லைன்னா நீ எதுவும், நான் எதுவும், உங்கள் அப்பா எதுவும், உங்கள் ஆத்தா எது, உங்கள் குடும்பம் எது, நம்ம பரம்பரை எதுரா ஏறு. ரஷ்யாவை அழித்து விடுதுன்னு சொல்கிற ஜோ பைடன் எது, ஒருத்தன ரஷ்யா கிட்டே வர முடியாங்கிற புதின் எது, உக்ரைன்லேருந்து நேட்டோ நாடுகளே வாருங்களை கூப்பிட்டுருக்கான ஒருத்தன, என்ன கேட்க, இவ்வளோ படித்தானுங்க, இவ்வளோ விஞ்ஞானம் கண்டுபிடிச்சான், இன்னும் சண்டை தானே போடுறான். நம்ம பையில தெருவில் போடுற சண்டை மாதிரி தானே அந்த நாடுகள்லாம் சண்டை போட்டுட்ருக்கு. எங்கேயாவது விலைவாசி குறைய நேராக பேசுகிறானா, இல்லை இல்லை, பெண்களுக்கு தெரியுது. நம்ம பெண்கட்டி ஒரு சிறப்பாக இயல்பு இருக்கு. சரி, இவனை கட்டி வச்சுட்டாங்க, நாயோட வாழ்ந்துட வேண்டியதான், நாயோட மனுஷன் கூட வாழவே, இவன் நாய் தான், வேறு வழி இல்லை. அப்படி தான் அவன் அம்மா சொல்லிக் கொடுக்கா, நாங்கள்லாம் வாழலையா வேறேன்னு சொல்லா அவன் அம்மா. அதுக்குள்ளே என்ன அர்த்தம், அவள் ரொம்ப கேவலமாக வாழ்ந்துருப்பா போல இருக்கு. ஆண்களோடு பெண்களும் சரிநிகவர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டில் எங்கான் பாரதி. பாரதி சொல்கிறான் பார்த்தீங்களா, பெண்ணும் நாமும் சரிசமாக இருப்போம்டா, அவளுக்கு எல்லாத்துலையும் முதல் இடம் கொடுனா கொடுக்குறோமா. மெதுவா, நீங்கள் விழுந்தா நீங்கள் அவன் எல்லாமே சதமாயிரும், கேட்டீங்களா, அவனும் சதமாயிரும். நான் என்ன கேட்குறேன், ஏன் சரிநிகர் சமானமாக வாழ முடியாது பெண்ணோட, கொஞ்சம் விட்டு கொடுத்துரு, கொஞ்சம் விட்டு கொடுத்து கோவப்பட வேண்டாம். ஏதாவது ஒரு செய்தி சொன்னான்னா சரியும் சொல்லேன், சரின்னு பொண்டாட்டை சொல்லுங்கள், எப்படி உங்களை கொஞ்சமாக தெரியுமா, ஆனால் இவெல்லாம் எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டாங்க இவன், ஏன்னா இவன் நாலடியார், இவன் பெரிய அறிவாளி, கொழுப்பு பொம்பளைகிட்ட கேட்கணும். இப்போ இந்த தொலைபேசி எதுக்கெல்லாமே பயன்படுத்துகிறான், நம்மளை கூட்ட ஏதாவது திட்டுறான், அதில் வைக்கிறான். இவனா திட்டும் போது நான் என்ன பண்ணுவேன், நான் ஐயாவோட டிரைவர் பேசுகிறேன்டுவேன். என் பேரனைக்கு 4 வயசு, அவன் என்கிட்ட கேட்குறான், நீ டிரைவரா, ஏன் போய் சொல்கிறேன், நமக்கு அவமானமாக போயிடுது இல்லை, இப்போ நீ சொன்னது பொய்யா இல்லையா, பொய் தான், பொய் பேசாத, நம்ம அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் பொய் பேசாதன்னு. இந்த பாபநாசம் படத்தில் கடைசியில் சொல்லுவான் தெரியுமா, பொய்யே சொல்லக்கூடாதுன்னு நினச்ச பிள்ளைகள நானே பொய் சொல்ல வச்சுட்டேன் நம்ம. கமல் அந்த படத்தில், அந்த படத்துக்கு வசனம் என் மகன் தான் பெரியவன் சுகா, அவனும் மூங்கின் மூச்சுன்னு ஒரு புத்தகம் எழுதுனா, தாயார் சன்னின்னு ஒரு புத்தகம் எழுதுனா, முகம் தெரியாத சுகம் தெரியாத முகம், அவனும் ஒரு 6 புத்தகம் எழுதுனான். பாபநாசத்துக்கு வசனம் அவன்தான், அசுரனுக்கு அவன் தான் வசனம். அசுரன் அந்த கடைசி வசனத்துக்கு சென்னையில் எழுந்து நின்று கேட்டுட்டாங்க, நான் மகிழ்ச்சியான கடைசியில் சொல்லுவான் தெரியுமா, இலை ரூபாயாக வச்சா பிடிக்கிட்டு போயிடுவானோ, சொத்தா வச்சா எழுதி வாங்கினோம், படிச்சிரு, நல்ல பொறுப்புக்கு வா, நல்ல பொறுப்பில் வந்து நல்லது செய்யுமா, ஜெயிலுக்கு போகும்போது தியேட்டரை கேட்டுட்டும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம், என் பிள்ளை எழுதியிருக்கான், நல்லா எழுதியிருக்கான். அதையும் அன்னைக்கு தலைவருடைய ஆள் ஒருத்தர் கேட்டார், பையன் திரைப்படத்தில் இருக்கிறார், ஆமாம், சின்னவர் புதிய தலைமுறையில் நியூஸ் எடிட்டராக இருக்கார், பிள்ளை ரெண்டும் நல்லா இருக்கா, நான் நல்லா இருக்கேன் திருநெல்வேலி, அதை கேட்பான் யா திருநெல்வேலி, என்னாச்சு சரிமாதிரி கேட்கலாம், ஆமாம் பிள்ளைகள் ரெண்டு பேரும் உங்களோட இல்லை, என்னாமா இந்த பயப்பு, இந்த ஊரில் இருந்தால் தான் அறிவாளியாக இருக்க முடியும், இந்த ஊரை விட்டு எங்கேயும் போயிடப்படாது, நினைவுபடுத்திகிட்டே இருப்பான், ஏதாவது இது கேட்காம ஒன்றால் இருக்க முடியாது, அவங்க ரெண்டு பேரும் அங்கே தான் இருக்கான், எப்பமா வந்து பார்க்கான்னு விழான்னு கேட்பான். அவன் பையன் அவனை செருப்பாலே அடிச்சிட்ருக்கான், அது எனக்கு தெரியும், நான் அவட்டை அந்த நாய்க்கு நான் பதிலை கேட்க முடியுமா ஐயா,
ரெண்டு பேரும் நல்லானுங்க அப்பாம்பா. பெரியவனுக்கு என்ன பிள்ளை இருக்கான், ஒரு இன்ஜினியர் வேலை பார்க்க. அண்ணாச்சி வேலை பார்க்குற அளவுக்கு பெரிய பையனானுங்கண்ணா. ஏழை அவனுக்கு 54 வயசாச்சு, எனக்கு 80 ஆகுது. அவனுக்கு ஒரு பெரிய பிள்ளை இருக்கான், இருக்கட்டும் படிச்சுட்டான், வேலைக்கு போயிட்டான். அதுக்குள்ளே பெரிய வருத்தம் இருக்குது. திருநெல்வேலி உங்களை எவனாவது என்ன நல்லா இருக்கலான்னு கேட்டானாலே அதுக்குள்ளே அர்த்தம் இருக்குது. நல்லா இருக்கலாலே ஒரு பெரிய விஷயம் வச்சுருப்பான். நல்லா இருக்கியா என்னென்னாச்சு, இருங்க 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 இருங்க, என்ன அர்த்தம் என்னமோ அவனுடைய அதில் இந்த கண்ணகி பிள்ளையுடைய அறிவு. புருஷனை கொண்டுட்டான் பாண்டியன். அப்புருஷன் என்னத்தை பண்ணான், சிலம்ப விற்க போனான். ரொம்ப நாளாக வணிகமே பயனில்லையா, ஒத்த சிலம்பை கொண்டுட்டவனா விற்க போவானா, யாராவது ஒத்த பேட்டா செருப்பை விற்க போவானா. இவனுக்கு வணிகமே மறந்துட்டு அதெல்லாம் மாட்டிக்கிறான். அவன் நெடுஞ்செல்லியும் கொண்டுறான். ஆனால் ஒரு மோசமான மன்னன், தவறாக கொலை பண்ணுறோடனே அவன் செத்து போயிட்டானே. ஒரு மன்னன் தமிழ்நாட்டில் தானே, மதுரையில் தானே, பாண்டிய நாட்டில் தானே. இந்த பொண்ணு போகுது, வாசல் அடிச்சால வாயிருக்காவலன்னு, வாயிலோயே வாயிலோயேன்னு ரெண்டு தடவை கூப்பிடுது. எதுக்கு தெரியுதா, ஒரு தடவை சொல்லிட்டு திருப்பி சொல்கிறேன் உள்ளே இருக்கான், அதனால் உன் நாட்டில் எதையுமே ரெண்டு தடவை வாயிலோயே வாயிலோயே அறிவரை போகிய பெரியர் நெஞ்சத்து இறைமறை படைத்தன் வாயிலோயே. நான் கணவனை இழந்தால் நான் நிற்கேன் போய் சொல்லு. வாயிற்கு அப்புறம் உள்ள போகிறான், அவன் சொல்கிறான், வாசலில் ஒரு பெண்ணு கையில் சிலம்போடு நிற்கி. கையில் ஒரு சிலம்போடு ஒரு பெண்ணு நிற்கினாலே பாண்டிய மன்னன் என்ன பண்ணியிருக்கணும், உன் நேற்று நடந்த கொலையின் காரணம் தானே சிந்திச்சிருக்கணும். சிந்திக்கல, இப்போ போகிறான். போன உடனே அவன் கேட்குறான், நிர்வார் கண்ணை என் முன் வந்தோ யாரையோ மடக்கூடிய கண்ணரே, கண்ணீரோட வரைய மகளை நீ யாருங்கிறான், தேரா மன்னாங்கிறான். இதை நம்ம வாத்தியார்கள் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, தேர்ந்து பாராத அறிவில்லாத அரசனுங்க. அப்படி இல்லை, அவள் என்ன சொல்கிறா, கொலைக்களத்துக்கு நான் போனேன், என் கணவனை உடலோடு ஒட்டி வச்சு கேட்டேன், அவன் சொன்னான் நான் தப்பு பண்ணலன்னா. சூரியனை கூட்ட காய்கறி செல்வனே என் கணவன் கல்வனான்னு கேட்டேன், இல்லை எரியணும் இவ்வூர்னா. சூரியன் சொன்னால் இந்த ஊரை தீப்பற்றும், உன் கணவன் கல்வன் இல்லைன்னு. ஊர் ஊரா சுற்றி வரா, பெண்டிரும் உண்டுகள் பெண்டிரும் உண்டுகள் உண்ட குழந்தர் உருவுரை தாங்கிறோம் பெண்டிரும் உண்டுகள் சான்றோரும் உண்டுகள்னு ஊர் ஊராக சுற்றி வராது. அந்த பிள்ளை என்ன கேட்கும் மன்னன்ட்ட, கொலைக்களத்தில் உன்னுடைய உத்தரவுகள் இருந்திருப்பான், உத்தரவுகள் இருந்து தான் என் கணவன் பேசுனதையும் சொல்லியிருப்பான், ஞாயிறு சொன்னதையும் சொல்லியிருப்பான். நீ உத்தரவு வச்சு ஆட்சி நடத்தியிருந்தா நீர்வார்கண்ண என் முன்வையோ கேப்பையா என்ன தேராமன். உன் ஊர் ஊரா சுற்றின, உன் ஊர் மக்கள் ரொம்ப பெருந்தெய்வம் வந்து ஏதோ ஒரு பெரிய தெய்வம் நம்மளை அழைக்க வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் என்னை பார்த்து இப்படி கேட்க தேராமன், இப்படி சொன்னால் தானே சுவையாக இருக்கும். இந்த பேச்செல்லாம் விஜய் டிவியில் நான் பேசுனதை பார்த்துருக்காரு முதல்வர். அந்தால் தான் இன்னொன்று எனக்கு முதல்வர் மேலே பிரியன்னா, விருது பூராமே வாங்கத்தானே செய்கிறானுவா. பத்திரிகையாளர் நல்லா எழுதுவாங்க தெரியுமா, அவரும் விருது வாங்கினார்னு எழுதுவான். விருது தரப்பட்ட விருது, அவரே தேடி தந்தார். அவரும் தங்கம் தென்னரசன் தேடி இந்த விருது அவங்களுக்கு கொடுக்கணும். நான் உண்மையிலே வாழ்க்கையில் எத்தனை வருஷமாக இருக்கேன், இலங்கையிலேருந்து என் மகன் மாத்வா சொல்லுவான், அப்பா இதுவரை உலகம் பூரா 7.5 கோடி பேர் உன் வீடியோ பார்த்துருக்காங்கிறான். அத்தனை பேர் பார்த்து எனக்கு யாரும் எதுவும் செய்யலையே. என் தமிழக முதல்வருக்குத்தானே தெரிந்தது இவனை நான் மரியாதை செய்ய வேண்டும் என்று. அது மட்டும் இல்லை, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண் கலங்கக்கூடாதுன்னு. காமராஜுக்காக கோட்டாரில் நார்வேயில் பேசிகிட்ருக்கேன், கடுமையான கல்லறி. அப்புறம் நேசமணி வீட்டில் பெரியவர் தங்கியிருக்காரு, அங்கே கூட்டு போட்டார் மகாதேவம்புள்ள. காமராஜ் கேட்குறாரு, நீலாம் கல்லடி பட்டு தான் நாங்கள் எம்பி ஆனுமோ, ஊருக்கு போடா. மகாதேவம்புள்ள இந்த பையில ஒரு காரில் போட்டு ஊருக்கு அனுப்புங்க, எங்கள் அம்மாவை கக்குளத்தான்னு அவர் தெரிஞ்சு வச்சுக்காரு. கக்குளத்தம்மாக்கு யாரில் பதில் சொல்கிறது, போடா அவருக்கு. திருநெல்வேலி அவர் அந்த 67 பேரை கம்ப நானும் காசிராஜ் நாடகம் செஞ்சோம்ல, அதில் கொடி ஏற்றினா மறுநாள் இவர் வாரார். ராத்திரி இந்த சீரியல் பல்போடு கொடி அந்த விழுந்துட்டு, முருகன் ஒரு பையன் சீரியல் பல்பு கொண்டு மேலே வாயிட்டு கட்டி எடுத்துகிட்டு வந்தோம். மறுநாள் காலை இவர் வந்தோடனே கேட்காரு, ஆற்று மணலில் தானே கூட்டம் போட சொன்னேன், மக்கள் இடைஞ்சல் பண்ணுற மாதிரி மேலே இறதியில் எவன் கூட்டம் போட்டான்,
மாவட்ட தலைவர் என்ன கையை காமிச்சார், நான் எஸ்கே ஆற்றுக்குள்ளே ஓடிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து வந்தவொடனே சமாதானம் பண்ணும்ல, இந்த பயலை கூப்பிட்டு போய் உனக்கு ஒரு பொன்னாட போத்துக்கண்ணு. எதுக்கே அப்படின்னார், 67 வரை கம்பத்தில் நைட்டு போய் மாட்டிட்டு வந்தான், விட்டாரு பாருங்க ஒரு அடி அவனுக்கு சூட்டில், அவன் அடிச்சடியில் நான் ஓடிட்டேன். கேட்காரு, ஏண்டா நீ அந்த உயர கம்பையில் ஏறி கீழே விழுந்து செத்து போனேன்னா, உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளை கொள்ளி இல்லாத காமராஜுக்காக என் பிள்ளை செத்துட்டான்னு சொல்லுவாங்களடா, அதை நினச்சி பார்த்தா முட்டாள். நீங்கள் எல்லாம் வாழத்தாட நாங்கள் போகிறோம், நான் சாகலைன்னார். யார் சொல்லுவாங்க, இன்றைக்கு அவரை மறக்க முடியலன்றமால. எங்கே போனாலும் பசுபதினு ஒரு கலெக்டர் இங்கே இருந்தாங்க, பாரிவிட்டாகி சறக்கணும், பாரிவிட்டாகி திறந்து வைக்க முதலமைச்சர் வர்றார், பசுபதி அனுமதி கிடையாது, பெயிண்ட் காயலை வயரிங் சரியில்லைன்னு, அதை ஒருத்தன் போய் காமராஜ்கிட்ட நைஸாக போட்டு கொடுங்க. முதலமைச்சர் வராருன்னு சொன்னான், அதுக்கு அந்த ஆள் சொன்னான், நான் நினச்சா முதலமைச்சர் ஆயிடுவேன், காமராஜ் நினச்சா கலெக்டராக வரான்னு கேட்கணும்னு. அப்படியா கேட்டானான்னு சிரிக்கார் இவர் சத்தமாக. சரியா தான் கேட்டிருக்கேன், அக்கு மூட்டை பேர் நான் ஐயே சாப்பிட முடியுமாலங்கார். மறுநாள் காலையில் என்னை கூப்பிட்டார், வா போவோம் கலெக்டர் விட்டேன், கலெக்டர் விட்டு போயிட்டேன். கலெக்டர் விட்டு அம்மா வெளியே நிற்கி, பொம்பளையில் கொஞ்சம் யோசிப்பாங்களே, சிஎம் கூப்பிட்டா கலெக்டர் போனோம், ஆனால் கலெக்டர் வீட்டுக்கு சிஎம் போகிறேன். அந்த அம்மாவிட்ட பார்த்து, ஐயா எதுவும் வேலை பார்த்துட்ருக்காங்களா முக்கியமாக அப்படிங்கார். இல்லை வராங்கன்னு அவர் வந்துட்டார். நீங்கள் செஞ்சதுதான் சரி, உங்களுக்கு எப்போ அது சரின்னு தெரியுதோ அப்போ அனுமதி கொடுங்க, அப்போ நான் வந்து திறந்துக்கிடுதேன். அம்மா எனக்கு ஒரு காப்பி கொடுங்க, அது சைக்காலஜி. அந்த அம்மா இதை மனசுக்குள்ள சங்கடமாக இருக்கும், ஒரு காப்பி வாங்கி கொடுத்துட்டு அவங்க திருப்தியாயிருவாங்கள்ல, ஒரு காப்பி வாங்கி குடிச்சிட்டு போகிறோம். போகிற உள்ள உங்கள் பாட்டியை பார்ப்போமாங்கார் விருதுநகர். அங்கே போனால் அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க, ஐயா காமாட்சி மாதம் ஒரு 50 ரூபா செலவுக்கு அதிகம் அனுப்பேன். எதுக்கு செலவு அதிகமாகுதுல்ல, உனக்கு செலவுக்கு பண்ண வச்சா நான் மாதம் பிறகு காப்பி குடிக்க முடியாதுன்ட்டு வந்துட்டார். பெத்தத்தாய் எல்லா நல்லவனையும் நான் பார்த்தாச்சு, முழு நல்லவனாக உருவாகி கொண்டிருக்கிற ஸ்டாலினையும் அவர் கூடவே இருந்து அவரை ஆதரித்து அவரை வெற்றி பெற வைக்கிறவனாக கூட இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஒரு நல்ல முதலமைச்சர் நிறைய முயல்கிறார், மாற்றி இதை மாற்றிக்கோ இதை மாற்றிக்கோ அதை மாற்றிக்கோ. இந்த புத்தக திருவிழாவே நம்ம சென்னையில் சொல்லிட்டாரு, புத்தக பூங்காவே ஒன்று அமைக்க போகிறாங்க, மொத்தமாக புத்தகம் கிடைக்கிற மாதிரி. அவர் ஒரே ஒரு வேண்டுகோள், தமிழகத்து குழந்தைகளை 6 வயதிற்கு முன்னாலே பள்ளிக்கூடம் அனுப்பக்கூடாது என்ற ஒரு ஆணையை பிறப்பியுங்கள், குழந்தைகளை பாதுகாத்து தாருங்கள், அவர்கள் எதிர்கால செல்வங்கள் எங்களுக்கு, அவர்களை முளையிலேயே இந்த பள்ளிக்கூடங்கள் கருக்கிவிடும். ஒரு பள்ளிக்கூடத்தில் போனால் நமஸ்தே சொல்லிக் கொடுக்காங்க, இன்னொரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே போனால் வணக்கம் சொல்லிக் கொடுக்கும், இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு போனால் குட் மார்னிங். இந்த கிளிட்டஸ் பாபு ஒரு அது என்னப்பா சேவியர் பெரிய பெரியர் கல்லூரியா, அங்கே ஒரு தடவை கிளிட்டஸ் பாபு மனைவியும் கூப்பிடாப்புறோம். அப்போ நான் சொன்னேன், நான் எதாவது சொல்லிடுவேனப்பான்னு, நீங்கள் வாங்கன்ட்டாங்க போயிட்டு. அப்போ அங்கே ஒரு பையன் ஜிப்பாலாம் போட்டேன்னா, பார்த்தோன்னே சொல்லிட்டேன் இவன் கவிதை எழுதுவான் போறக்குன்னு. இவன் கவிதை எழுதுவானா பொம்பளை பிள்ளை எடுப்பானா சொல்லி, ஆமாம் ஆமான்னு. நீங்கள் ஒரு கவிதை சொல்லுங்கன்னு ஒரு பொம்பளை பிள்ளை, நான் சும்மா இருக்கேன்னா நான் சொன்னேன், கொள்ளையடிக்கும் கல்விக்கூடங்களின் கூரையடிகளெல்லாம் கைகளை விரித்தபடி இயேசுநாதர் எனக்கொன்றும் சம்பந்தம் இல்லை என்று, கீழே நடக்கிறது எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிற அவர் சொன்னேன். அப்போ கிளிட்டஸ் பாபு சொல்லியிருக்கான், அவரால் சொல்லாமல் இருக்க முடியாது எனக்கு தெரியும் சொல்லிட்டார். பார்த்தா புரியல, திருநெல்வேலியில் தான் யார் சந்திப்பிடையாரோட பேசிகிட்டு இருப்பான், எத்தனை வருஷமாக கும்பிடுதேன், எத்தனை தேங்காய் வேப்பட்டிருப்பான் உனக்கு, யாரோ பிள்ளையாற்ற கண்ணே திறக்காதா உனக்கு, சாமியை மாற்ற வேண்டி வந்துடும், யாரோ பிள்ளை சந்திப்பிடையாற்ற அவர் இவனை வந்து கும்பிடுவா சொன்னார். இது ஒரு ஊர், இங்கே வா இங்கே நான் பல பேர் அமெரிக்காவில் கேட்பேன், இங்கே இங்கே போலீஸ் நிறுத்த மாட்டேங்க அவனை விட்டுறான், வீடியோவில் பதிவாகிடுது, கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வருது, $1000 கட்டுற, தின்னவேலில் 10 ரூபா கொடுத்துட்டு போயிடலாம்லாடான். ஏற்றே அவரா ஐயா வேண்டியா, அங்கே $1000. சாலை விதிகள் மீறப்படுவதே கிடையாது. இன்னொன்றும் சொல்லுங்க, எழுங்க ஒரு விதியை வச்சா அதுக்கு உடன்படுகிற மாதிரி மக்களை நம்ம தயார் பண்ணணும்ல. எங்கள் தெரியல, எங்கள் சித்தப்பா ஒருத்தரோட கவுன்சிலர் சொல்லி நின்றுட்டார், எங்கள் சொந்தக்காரன் ஒருத்தரை போய் வல்ல நாட்டிலேருந்து கார் வச்சு கூப்பிட்டு வந்துட்டோம், அவன் ஓட்டு போட்டு வந்து வெளியே சொல்லலாம், எங்கள் அப்பாட்ட முதலாளி வஞ்சகம் இல்லாமல் எல்லாத்துக்கும் போட்டாங்க,
எல்லாத்துக்கும் போட்டானோ ஓட்டு போட சொல்லி கொடுத்துருக்கோமா. நான் தென்னவில் என்னையா நான் அறிவாளி எல்லாம் சொன்னானுங்க ஓட்டு போட மாட்டான்ட்டான். பெரிய அறிவாளின்னா அப்பவுமே ஒருத்தன் சொன்னான் அண்ணாச்சி சொல்லி முடிச்சிட்டானுங்க. பெரிய அறிவாளினா அரசியலுக்கே வந்தானு காக்கான் உங்களுக்கு எதுக்கு இது. இன்று சொல்லுகிறேன், இந்த மேடையில் சொல்லுகிறேன், இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு அவர்களுக்கு நான் நிகழ்ச்சியிலே கிடையாது புத்தக திருவிழாவில் இவ்வளோ பெரிய தமிழறிஞரை நான் விட்டுவிட்டது தவறு என்று தனக்கு தகவல் வந்தவுடன் என்னை அழைத்தார். நீங்கள் வந்து ஒரு நாள் பேசிவிட்டு போங்க, அதற்கு தான் வந்தேன். மாவட்ட ஆட்சித்தலைவரை தமிழாய்ந்த அந்த பெருமனைக்கு நன்றி. விஷ்ணுனாலே தமிழ் தானே, நீங்கள் சிவன் கோயில்களில் பூரா வடமொழி வரும், விஷ்ணு கோயிலில் தான் தமிழ், ஆண்டாள் தமிழில் தான் பாடுவோம். ஓங்கி உலகளந்த உத்தமனை நாம் பாடி தமிழ், நம்மாழ்வார் தமிழ் தான். தமிழையே போற்றுகிற மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணுவுக்கு நன்றி சொல்லி, ஏன்னா அவர் உத்தரவாதத்தோடு வந்திருக்கேன். எனக்கு பின்னால் இன்னும் ரெண்டு மூணு பேர் பேச வேண்டியிருக்கிற வேற சொன்னாங்க, எப்போ ஏன் இந்த நாளில் கூப்பிட்டீங்கன்னு. இல்லை அப்போ நான் சரி பண்ணிக்கிறேன், நம்ம ஊர் நம்ம எப்போ பேசிக்கலாம். வெளியூர் வந்து வருகிற ஜெயமோகன் மற்ற நண்பர்களை பேச அனுமதிக்க வாய்ப்பை தந்து அத்தனை பேர் கால்களிலேயும் பணிந்து விடைபெறுகிறேன். நன்றி. ஐயா வந்து மாவட்ட வருவாய் அலுவலர், ஒரு நாள் மதியம் சரவண பவனில் சாப்பிட்டுக்கும் போது சந்தித்தோம். அவங்களே அவங்க துணைவியாரை அவங்க மகளை, அப்போ கூட பஞ்சாயத்து தான், அவளை நீட்டு எழுதணுங்கிறாங்க அம்மா, அவள் நீட்டு மாட்டாங்கிறா போல. அப்புறம் அந்த அம்மா சொல்லிச்சு இப்போ எழுதுனேன்னு அவதாயா சொன்னான். அப்புறம் கேட்டேன் நீ சொன்னேயான்னு, கொஞ்சம் கன்வீன்ஸ் ஆனேன்னா, கன்வீன்ஸ் ஆன மாதிரியே இல்லையேன்னு, முடியாது தாத்தாண்ணா. அப்போ ஓம் போக்கில் போ, நான் அந்த அம்மாட்ட சொன்னேன் டாக்டர் தான் ஆகணும் நீ, நான் தின்னவரி தான் அதை ரசனை. ஒரு பையில அப்பா சொன்னார், ஏழை எப்படியாவது டாக்டர் ஆயிருந்தேன், கம்பன்டராகவே வெளியில் நீ வேற டாக்டர் ஆகுதான் படுத்திட்டுருக்கேன். டாக்டர் ஆகுதுனா என்னன்னு தெரியுமா உனக்கு, அவன் கேட்கான், அவன் நியாயமாக தான் கேட்கான். ஏட்டவன் சொன்னாலே டாக்டருக்கு போக மாட்டேங்க, ஏன்னா அவன் தான் விவரம் சொன்னால டாக்டர் ஆகணும்னா படிக்கணும் தாத்தாங்க ஏட்டாங்க பாயிண்ட்டு படிக்கணும்ல. மகிழ்ச்சி ஒன்று மட்டும் சொல்லுங்க அவங்ககிட்ட, மகிழ்ச்சியாக இருங்க, ஒன்றும் நம்ம விட்டு போயிடாது, வர வேண்டியது வரும், போக வேண்டியது போயிடும். அது இன்னொன்று, இடையில அந்த மாஸ்க் வந்து பார்த்தீங்களா, பல ஆம்பளை பேரும் சந்தோஷமாக இருந்தோம். எங்களை வீட்டுக்கு போனால் எப்போது மூடிட்டுருக்க அண்ணாச்சி, பயம் இல்லாமல் இருக்க முடியுமா. அதுதான் திருநெல்வேலி, திருநெல்வேலி மாதிரி ரசிக்கிற ஊர் அன்றைக்கி உலகத்தில் இல்லையா. சாப்பிட உட்காந்துருக்கோம், அன்றைக்கி ஒரு பேக் சொல்லுவான், ஏ அவன் வந்து கேட்கான் வேறு என்ன கொண்டு வரேன்னா, இதை விட மோசமாக எதாக இருந்தால் கொண்டு வாங்க. இதுதான் திருநெல்வேலி, ரொம்ப நன்றி. எடுத்துக்க எடுத்துக்க.